இந்த ஒரு நடவடிக்கையின் மூலம் தான் யார் என்பதை திரும்பவும் மக்களுக்கு அவர் நிரூபித்திருக்கிறார். வாய் சொல்லால் பலவிதமான வாக்குறுதிகள் கொடுப்பதும் அதை நடத்துவதை போல காட்டுவதும், ஆனால் அந்த இறுதி தருவாயிலே அந்த இறுதி கடைசி படியை எடுக்காமல் விடுவதும் ரணில் விக்ரமசிங்கவுடைய சுபாவம் என்பதை இந்த தருணத்திலையும் காண்பித்திருக்கிறார். தமிழ் மக்களை தண்டிப்பதற்காக தனக்கு வாக்களிக்காமல் விடுகிற தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுத்திருக்கிறதன் காரணமாக தமிழ் மக்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி, அரைகுறை தீர்வாக இருந்தாலும் கூட இருக்கிற மாகாண சபைகளை நடத்த விடாமல் பண்ணுவதற்காக இப்படியாக மிக மோசமான ஒரு நடத்தையிலே ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு இறங்கியிருக்கிறார். அவருடைய இந்த நடத்தையே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியாக அவருக்கு ஆதரவு அளிப்பது இல்லை என்று எடுத்த தீர்மானம் சரியானது என்று நிரூபணமாகிறது. பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிற போது அவருக்கும் இதனை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். எங்களோடு இணங்குகிற விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த நாடு அழிவு பாதைக்குள்ளே செல்லும். அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளோடு சென்ற தடவையும் எங்களுடைய மக்கள் அவருக்கு பெரும்பான்மையாக வாக்களித்திருந்தார்கள். ஆகையினாலே இந்த தடவையும் தமிழ் மக்கள் எதிர்கட்சி தலைவருக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் நாடு பூராகவும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையோடு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.